ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஸ்பைசியான வெஜ் சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 8-10 பீன்ஸ், அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1 கப் கேபேஜ், 1 கப் ஸ்வீட்கார்ன். எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், ப்ரோக்கோலி, இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், ஹாஃப் ஆனியன் மட்டும் போதும். கார்லிக், 2 பல் கார்லிக்கை வந்து கிரேட்டர் பண்ணி எடுத்துருக்கேன். பட்டர், பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேலீஃப் 1, கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட், சில்லி ஃப்ளாஸ்னால் ஒன்றும் இல்லை, ரெட் சில்லியை ட்ரையானதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் பெப்பர். இப்போ ஒரு பெரிய சைஸ் பாட்டில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் பேலீஃப் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம கிரேட்டர் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கிட்ட வெஜிடபிள் ஸ்டாக் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கிது. அதை விட பெஸ்ட்டு வீக்லி செய்யலாம். வெஜிடபிள் ஸ்டாக்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சைஸ் பாட்டில் கார்லிக், பெப்பர், ஆனியன், வெஜிடபிள்ஸ்லாம் பெரிய பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறது. கேபேஜ் ஒரு அவுட்டர் லேயர், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், அந்த மாதிரி ஸ்டெம்லாம் சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் என்னென்ன சாப்பிட்லையும் எல்லாத்தையும் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மிதமான ஹீட்டில் வந்து குக் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிற வாட்டர் தான் வெஜிடபிள் ஸ்டாக். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி 20-30 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். சூப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கார்ன்ஃப்ளவரில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். அதோட 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பேலீஃப் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. சர்வ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளாஸ்க்கை போட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கமெண்டில் சொல்லுங்கள். ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.